தோழக அனைவருக்கும் வணக்கம் என்றும் நலமுடன் வாழ்க வளமுடன் எட்டாம் வகுப்பு இயல் ஏழில் ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகள் பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்ஸு டேபிள் எல்லாமே இருக்குது ரொம்ப சுலபமாக அந்த செயல்கள் பாடல் ஆசிரியர்லாம் அழகாக லிங்க் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் பார்க்கலாம் முதலாவது பார்த்திங்கன்னா வேளம் அப்படிங்கிற தலைப்பு படை வேளம் அப்படிங்கிற தலைப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கலிங்கத்துப்பரணி அப்போ படைவேளம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற கேள்வி வராது ஓகே வரியில் பார்ப்போம் பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் ஆரம்பமே ரெடியாக இருக்குது பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சி ஓடும் பகைவர்கள் துன்புறுத்தாத அறமும் கொண்ட தமிழர் மாண்பினை பாடும் சிற்றலக்கியம் கலிங்கத்துப்புறணி நம்மளுடைய வீரம் வந்து அஞ்ச செய்யுமா ஆனா பயந்து ஓடுனாங்கன்னா இங்க வந்து துன்புறுத்த மாட்டாங்கன்னா இப்படிப்பட்ட அறம் கொண்டவர்கள் தான் வந்து தமிழர்கள் கலிங்கத்துப்புறனின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்குண்டார் முதல்ல இந்த கேள்விகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு லிங்க் ஆகும் நீங்கள் குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இது முன்னால் அந்த லெசனை நீங்கள் படித்து இரண்டு முறை படிச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட வேல்யூக்கு வந்து உங்களுக்கு நல்லா புரியும் ஆனால் படிக்கிறப்ப நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க அதை எப்படி சுலபம் பண்ணியிருக்குங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் கலிங்கத்துப்பரனோட முக்கியமான வரிகள் பார்த்தீங்கன்னா முதல் வரி பார்த்திங்கன்னா எதுகோல் இது மாயை ஒன்றுகோள் இதுதான் வந்து அதோடய முதல் வரி முதல் வரி கொடுத்து கேட்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மணப்பாட பகுதி வந்து கொடுத்துருக்காங்க மணப்பாட பகுதியில் என்ன அப்படின்னா இந்த கலிங்க துப்பரணையோட அந்த சோழனோட படையை பார்த்து ம எதிரிகளை வந்து எப்படி பயந்து போனாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி ம மறைவர் சிலர் அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னா வலிவர் சிலர் அப்படின்னா வந்துன்னா படையை விட்டுட்டு ஓடி போகிறது அதே போல் கடல் பயவர் கடல் கடலை எட்டி குதிக்கிறது அடுத்தது வெங்கரி மறைவர் வெங்கறி கறினால் யானை யானைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம் ஏதாவது இந்த கலிங்க கலிங்கத்துப்பாரையில் இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டுள்ளது முதலாம் குலோத்துங்க சோழனோட படையை பார்த்து சரிங்களா அப்போது இந்த வரிகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்கள் எது இது ஒன்று மாயை கொள் கொள் வந்தால் கொண்டார் கொன்றுன்னு சொல்லுவாங்களா அதை கொண்டார் ஜெயங்கொண்டார் சரிங்களா கொள்னு வந்தால் ஏய் கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லுவாங்களே கொல் கொல் கொன்று சொல்கிறாங்களா அதை கொண்டார் ஜெயங்கொண்டர் கொண்டார் இது மாய ஒன்று கோல் வரிகள் இடம்பெற்றிருள் ஜெய்கொண்டார் ஜெயங்கொண்டான கலிங்கத்தோப்படையும் நமக்கு சுலபம் வந்துடும் அதே போல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் எப்படி அதாவது இதோட அர்த்தங்கள் வந்து நமக்கு தெரியும் தானே வழியிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க சிலர் வந்து கடலை எட்டு குதிக்கிறாங்க சிலர் வந்து யானைக்கு பின்னால் போய் மறையிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலிங்க தூப்புற நின்னுல் வந்து ஞாபகம் வந்துடும் இல்லையா அந்தளவுக்குனாலும் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் ரொம்ப ஒரே மூட்டா ஷார்ட் வந்து கொண்டு வரக்கூடாது ஷார்ட் கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் படித்திருப்பீங்க அது மறந்துடும் அது ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீகல் பண்ணுற மாதிரி தான் ஷார்ட் கட் பண்ணணும் சரிங்களா மற்றபடி எல்லாத்தையும் ஷார்ட் கட்லேயே சொல்கிறான்னு சொல்கிறீங்களா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் ஓனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும் படிங்க படிக்கிறதில் எது கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ அதுக்கு ஷார்ட்கட் போட்டுங்க ஓகே அடுத்தது மலைகள் அதிர்வது போல் உடன்றன வளவன் விடுபடை வேளம் இதில் வளவன் என்பது யாரை குறிக்கினா சோழ மன்னர்கள் சோழ மன்னர்கள் முக்கியமாக முதலாம் குலோத்துங்க சோழன் ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர் தீபங்குடி ஜெயிச்சா முதல் பரிசு என்ன கொடுப்பாங்க ஜெயிச்சா முதல் பரிசு என்ன கொடுப்பாங்க தீபம் கொடுப்பாங்க அதை தீபங்குடி வழக்கமாக டிப்பன் போய் தான் கொடுப்பாங்க இங்கே தெய்வம் கொடுப்பான்னு வச்சுங்க ஜெயங்குண்டாரோட ஊர் வந்து தீபங்குடி இவர் ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கலை புலவர் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கனோட அவைக்கலை புலவர் முதலாம் குலோத் தொங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கனான்னு தொலைவு குழப்பம் வரும் அதான் ஜெயிச்சா முதல் பரிசு ஜெயிச்சா முதல் பரிசு தெய்வம் கொடுப்பாங்க டிப்பன் கொடுக்க மாட்டாங்க தெய்வம் கொடுப்பாங்க முதல் பரிசுனா முதலாம் குலோத்துங்கன் ஜெயிச்சான்னா ஜெயங்கொண்டார் ஜெயங்குண்டார் முதலாம் குலோத்துங்கன் தீபங்குடி ஜெயிச்சா முதல் பரிசு தீபம் கொடுப்பாங்க அதுவே கொள் கொல்னு வந்தால் கொண்டார் கொன்றார் ஜெயங்கொண்டார் ஓகே பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கனாத பரலவர் பரணி பட்டு பரணி பட்டு பரணின்னா பட்டு தானே அப்போது பட்டடை உங்கள் பரணிங்கிறது இந்த எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான கடை அதை வச்சு போட்டேன் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க பரணிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பட்டு கடை பரணி பட்டு கடை சரிங்களா அதுதான் அடுத்தது கலிங்க சிறப்புகள் பாருங்கள் முதல் பரணை நூல் வந்து கலிங்க துப்பரணி களித்தாலிசையால் ஆனது கழித்தாலிசையால் ஆனது எல்லாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி தான் எத்தனை தாளசிங்களெலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசிகளால் ஆனதுதான் ஆறுநூறுக்கு ஒன்று கம்மி ஆறுநூறுக்கு ஒன்று கம்மி தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலங்களில் ஒன்று முதலாம் குலோத்துங்கன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமானின் கலிங்க போர் வெற்றியே பேசுகிறது முதலாம் குலோத்துங்கனின் படைத்தலைவர் யார் கருணாகர தொண்டைமான் அவரோட வெற்றியை பற்றி தான் பேசுது அதுதான் அந்த மலைகள் அதிர்வன போல் உடன வளவன் விடுபடை வேளம் வளவன் விடுபடை வேளம்னா அந்த வளவன் யார் சோழ மன்னர்களை குறிக்கிறது என்ன சாக்கிட்டு கொள்ளு கொள்ளுன்னு வந்தால் கொன்றார் முதலாம் ஜெயங்கொண்டார் ஜெயிச்சா முதல் பரிசு தீபம் கொடுப்பாங்க முதலாம் குலோத்துங்கன் தீபங்குடி ஓகே தென் தமிழ் தெய்வ பருணி எனக்கு கலைஞர் துப்பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் தெய்வக்கூத்து தென்தமிழ் தமிழ் தெய்வப்பரணி என கலைஞர் துப்பாரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் தெய்வக்கூத்து அது என்ன அப்படின்னா பரணிப்பட்டு தெய்வக்கூத்து அவ்வளோதான் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இதெல்லாம் தெரிஞ்சதுதான் சொற்பொருள் மரளி அப்படின்னா காளன் வெங்கரின்னு படி அதில் அது கறி அப்படின்னா யானை தூருனா புதர் தூர்னா புதர் அருவர்னா தமிழர் உடன்றன அப்படின்னா சினிந்து எழுந்தன பிளம்னா மலைக்கொகை ரொம்ப பிளம் மொளை ரெண்டுமே வந்து மலைக்கொகையைத்தான் குறிக்கிறது இறைஞ்சினர்னா வணங்கினர் மண்டுதல் நெருங்குதல் வழிவர்னா நழி ஓடுவர் இதில் முக்கியமானது என்னென்னா மரளி காலன் கரி யானை அருவர் தமிழர் பிளம் மலைக்கொகை முளை மலைக்கொகை அவ்வளோதான் வந்து கலிங்க துப்பாண்டி முடிந்தது என்னென்ன சார்க்கட்டு பரணிப்பட்டு தெய்வ கூத்து ஜெயிச்சா முதல் பரிசு தெய்வம் கொடுப்பாங்க கொள்ளு கொள்ளுன்னு வந்தால் கொண்டார் கொன்றார் ஜெயம் கொண்டார் ஓகே அடுத்தது விடுதலை திருநாள் விடுதலை திருநாளுங்கிறது ஒரு நூலோட நூலோடய பெயர் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அப்போ அது விடுதலை திருநாள் ஏற்ற யார்னு கேட்க மாட்டாங்க முதல் வரி பாருங்கள் அதுக்கு முன்னால் பரிதவித்து இருந்த பாரத அன்னை காளியை சீறி விலங்கொடித்து பகையை துடைத்தது எந்த நாளோ என பாடியவர் மீரா அதாவது பரிதவித்திருந்த பாரத அண்ணை காளியாய் சீறி கைவிலங்கு கொடுத்து பகையை துடைத்தது எந்த நாளோ என பாடியவர் மீரா இதுக்கு ஷார்ட் இருக்கு சொல்கிறாருங்க மீரா அவர்கள் பாடிய விடுதலை திருநாளத்தில் முக்கியமான வரிகள் பாருங்க முந்நூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அதாவது இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிறது மீரா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விடுதலை திருநாள் இந்த விடுதலை எப்போ நம்ம நாடு விடுதலை பெற போகுது அப்படின்னு பாடின பாட்டில் தான் அது சரிங்களா பாருங்கள் நம்ம முன் இதில் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த முதல் வரி கேட்பாங்க முன்னூறு வருடமும் முற்றுகிட்ட இரட்டின் அறக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது என்னாலோ அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க மீரா மற்றபடிக்கு இதில் உள்ள இருந்தெலாம் மேக்சிமம் வந்து வராது அப்படியே இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த முதல்வரியை யார் ஏற்றாலும் தெரிஞ்சாலும் அது ரிலேட்டட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கண்டிப்பாக அந்தளவுக்கு படிக்கணும் சும்மா ஒத்துவா படித்தேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பாருங்கள் இது இந்த இந்த பாடலில் இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா கோடையும் வசந்தமும் கோடையும் வசந்தமும் ஏற்றது மீரா முதல் வரி பார்த்திங்கன்னா முந்நூறு வருடமாய் முற்றுகிட்ட பாருங்கள் ஷார்டட்டு முந்நூறு வருடமாய் வெள்ளையினை மீற வெள்ளை நம் வாழ்வு கோடையாகவே இருந்தது வசந்தமும் இல்லை முந்நூறு வருடமாய் வெள்ளையரை மீறவில்லை நம் வாழ்வு கோடையாகவே இருந்தது வசந்தமில்லை புரிஞ்சுதுங்களா வருடமாய் என தொடங்கும் பாடலை பாடியவர் மீரா அதை மீறவில்லை நம் வாழ்வு கோடையாகவே இருந்தது வசந்தமில்லை கோடையும் வசந்தமும் என்ற நூல் அழகாக எடுத்துக்கலாம் சரிங்களா முன்னூறு வருடமாய் வெள்ளையினை மீறவில்லை நம் வாழ்வு கோடையாகவே இருந்தது வசந்தம் இல்லை அடுத்து சொற்பொருள் ஜீவன்னா உயிர் ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம்னா உலகம் கொஞ்சம் முக்கியம் சபதம்னா சூளுரை மோகித்து அப்படின்னா விரும்பி ஓகே மீரா அப்படின்னா மீ ராசேந்திரன் மீரா அப்படின்னா மீ ராசேந்திரன் ராசகோபாலன் அப்படின்னு வருவார் அவர்களில் மீ ராசேந்திரன் மீரானா மீ ராசேந்திரன் ஓகே மீரா அவர்கள் மீரா அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள் கோடையும் வசந்தமும் ஊசி குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் ஊசி வந்துடுச்சுல கோடையும் வசந்தமும் ஊசி குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் இந்த நூல்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் மீரா கோடையில் பிஞ்சு போன ஊக்கினை ஊசியால் தைக்க மூன்று ஆறு முறை இந்த பக்கம் அந்த பக்கம் தைத்தார் மீரா ராசேந்திரன் கொடையில் பிஞ்சு போன கொடை அப்படின்னா கோடையும் வசந்தமும் ஊக்கினை அப்படின்னா குக்கு ஊசியால் தைக்க அப்படின்னா ஊசி மூன்று ஆறு முறைனா மூன்றும் ஆறும் இந்த பக்கம் அந்த பக்கம்னா வா இந்த பக்கம் தைத்தார் சரிங்களா மீரா கொடையில் பிஞ்சு போன ஊக்கினை ஊசியால் தைக்க மூன்று ஆறு முறை இந்த பக்கம் அந்த பக்கம் தைத்தார் அவ்வளோதான் முடிஞ்சது மீரா கொடையில் பிஞ்சு போன ஊக்கினை ஊசியால் தைக்க மூன்று ஆறு முறை இந்த பக்கம் அந்த பக்கம் தைத்தார் ஓகே இதுக்கு மேலே சொன்னது என்னது முந்நூறு வருடமாய் வெள்ளையினை மீறவில்லை நம் வாழ்வு கோடையாகவே இருந்தது வசந்தம் இல்லை ஓகே அடுத்தது வானில் முழுநிலவு அழகாக தரிசனம் அளித்தது இந்த வையம் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம்னா உலகம் விலங்கு கூட்டல் ஒடித்து விலங்கு ஒடித்து காட்டை எரித்து இதம் தரும் சீவன் இல்லாமல் அதில் ஈஸியானது தான் அந்நியர்கள் எத்தனை ஆண்டு அடிமைப்படுத்தினா முன்னூறு வருடங்கள் ஓகே மீரா விடுதலை திருநாள் பாடல் இடம்பெற்ற நூல் மீரா இற்றிய விடுதலை திருநாள் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து கோடையும் வசந்தமும் சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்டவர் பகத்சிங் அதெல்லாம் அதுக்குள்ளே வந்த விஷயங்கள் அதனால வந்து அதை கொடுத்துருக்குறேன் அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் பற்றியது பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக எம்ஜிஆர் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் ஒரு இரண்டு பக்கம் தான் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்குறேன் அழகாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் எம்ஜிஆர் படித்த பள்ளி எங்கே படித்தாங்க அப்படின்னா கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் படித்தார் கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் எம்ஜிஆர் அவர்கள் படித்தார் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர் சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம்னா காமராஜர் சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கி கௌரவித்த பட்டம் வந்து பாரத் பாரத் என்ற பட்டத்தை தான் எம்ஜிஆருக்கு வழங்கியது இந்திய அரசு அதாவது மத்திய அரசு எம்ஜிஆர் பாருங்கள் கேரளாவை சேர்ந்தவர் ஆனால் குடிபெயர்வு இலங்கை பாருங்கள் கேரளாவை சேர்ந்தவர் குடிபெயர்வு இலங்கை ஃபேமஸானது தமிழ்நாட்டில் பிறப்பு பார்த்திங்கன்னா இலங்கை கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு பெரியார் செப்டம்பர் பதினேழு இவர் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவரது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பெற்றோர் பார்த்தீங்கன்னா கோபாலன் சத்தியபாமா கோபாலன் சத்தியபாமா ஐந்தாவது மகன் எம்ஜிஆர் அவர்கள் ஐந்தாவது மகன் வாழ்ந்தது கும்பகோணம் பெற்றோர் வாழ்ந்தது கேரளா எம்ஜிஆர் பிறந்தது இலங்கை கண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழு ஐந்தாவது மகன் வாழ்ந்தது கும்பகோணம் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என அழைக்கப்படுகிறார் ஓகே குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் குழந்தைகளுக்கு காலனி செப்பல் கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து பொன் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குழந்தைகளுக்கு செப்பலை கழட்டி கொடுத்து காமராஜர் தான் ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் பொன்மண செம்மல் அழைக்கப்படும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தான் டாக்டர் பட்டத்தை வழங்கியது எம்ஜிஆர் மருத்துவப் புல்களத்தை தமிழக அரசு நிறுவியுள்ளது எம்ஜிஆர் மருத்துவ புல்களம் ஏதாவது தெரிஞ்சதுக்காக நான் கேட்க மாட்டாங்க எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா எனப்படும் இந்திய மாமணி விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் இந்திய மாமணி எனப்படும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர் இந்த நான் நூ நை ஐயா இதெல்லாம் வந்து சரி பண்ணுறவர் வந்து ஐயா நம்ம தந்தை பெரியார் தான் அவர் அவருடைய எழுத்து சீரத்தை சிலருடைய நடைமுறைப்படுத்தியவர் வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது மதுரை ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது யாருடைய ஆட்சி காலத்தில்னா எம்ஜிஆர் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தான் வந்து தஞ்சாவூர் தலைமைப் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அந்த அந்த தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து தமிழ் அப்படிங்கிற வடிவத்திலேயே அந்த சாரி தமிழ்நாடு அப்படிங்கிற வடிவத்திலேயே தஞ்சாவூர் தமிழ் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மதுரை எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இலவச காலணி திட்டம் ஓகே எம்ஜிஆர் முன்னெடுத்த திட்டங்கள் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்திருக்காரு ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய் செய்ய நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் பாருங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவு மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் இது எல்லாமே எம்ஜிஆர் கொண்டு தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழக அரசு எந்த இரு பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியதுன்னா சென்னை பேருந்து நிலையம் மதுரை பேருந்து நிலையம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு விழா ஏன்னா அவர் பிறந்தது ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சென்னை மதுரை எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார்னா கும்பகோணம் கல்வி பயின்றது கும்பகோணம் தான் பிறந்தது இலங்கை கண்டி எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை எம்ஜி இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பா டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கிதுன்னா பாரத் இவ்வளோ தான் இவ்வளோ தான் சரிங்களா ஜி பற்றி சொல்ல போனால் அவர் பிறப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா படித்தது கொண்டு வந்த திட்டங்கள் த உலக தமிழ் மாநாடு இந்த நாலு விஷயம்தான் இதெல்லாமே கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அடுத்தது அறிவுசால் அம்மையார் சாரி ஔவையார் அறிவுசால் ஔவையார் ஔவையாருக்கு நெல்லிக்கணி அளித்தவர் யாருனால் அதிகமாக நமக்கு தெரிஞ்சுதான் சிறியலை குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்த என்ன சொல்ல வராங்கன்னா அந்த நெல்லிக்கணி கொடுத்தாங்க இல்லையா நான் தமிழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நூல்கள்லாம் அவ்வையார்கள் வாழ்ந்து ஈட்டணும்னு அந்த கதைக்கு தான் சொல்கிறாங்க குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்கள் சாதல் நீங்கள் எமக்கு இந்த பாடியவர் அவ்வையார் யாரை பார்த்து அதியமான பார்த்து இதெல்லாம் நீங்கள் மீனிங் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கெல்லாம் ஷார்கெட்டை எதிர்பார்க்காதீங்க அவ்வையார் அதியமானுக்காக யாரிடம் தூது சென்றார்னா தொண்டைமான் தொண்டைமானிடம்தான் அதியமானுக்காக அவ்வையார் தூது சென்றார் அடுத்தது உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உண்ணும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் ரொம்ப முக்கியம் இல்லோர் ஒக்கல் தலைவன் அன்னல் கோமன் வைனுதி வேலே என அதியமானை பாடியவர் ஒவ்வையார் என ஔவையார் யாரே பாடியார்னு கே கேட்பாங்க அதியமான் இல்லோர் ஒக்கல் தலைவன் அன்னல் எம் கோமான் வைநுதி வேலே ஐ அதியமான் ஔவையார் அடுத்ததாக சந்திப்பலை அந்த அவ்வளோதான் கேள்வி தான் சந்திப்பலை வல்லின மிகுமிடம் மிகாமிடம் ரொம்ப முக்கியம் வல்லினம் மிகும் எழுத்துக்கள் பாருங்கள் கசடதபரால் கசதபம் மட்டும்தான் வரும் டாவும் ராவும் வராது காசா டா வராது தாப்பை ரா வராது அதுக்கு பின்னால் வந்து வலினம் வந்து மிகாது பாருங்கள் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் கசதபம் முன்னால் வல்லினம் மிகும் ஓகே வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் இருப்பதும் மிகக்கூடாத இடத்தில் மிகுவதும் எவ்வாறு அழைக்கப்படும்னால் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என அழைக்கப்படும் ஓகே மிகும் இடங்கள் இந்த இடங்கள் தெரியணுன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும் அப்போ அதான் வந்து அந்த என்ற எந்த சுட்டு தெரிவின் முன் மிகுமானால் சொல்லி பார்க்கணும் அந்த சட்டை மிகவும் அப்போ நம்ம அப்படிதான் அப்படி தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைங்களா மனப்படம் பண்ணுறத வர இப்படி இருக்கிறது ரொம்ப ஈஸி பார்ப்போம் அந்த இந்த எனும் சுட்டுருவுகளை அடுத்து வலின அந்த பக்கம் இந்த கவிதை எந்த எனும் வினாந்திரியை அடுத்து வலின எந்த திசை எந்த சட்டை அந்த பக்கம் எந்த சட்டை அந்த சட்டை எந்த பக்கம் எல்லாம் ஒன்று அந்த இந்த எந்த ஓகே அடுத்து பாருங்கள் வலினம் எங்கெங்க மிகுன்னா இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை தொகை இந்த வேற்றுமை விரி வேற்றுமை தொகை வேற்றுமை விரின்னா தெரிஞ்சுங்க வெளிப்படையாக வர்றது வேற்றுமை விரி வேற்றுமை தொகைன்னா மறைந்து வருவது சரிங்களா இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை வெறி ஆறாம் வேற்றுமை தொகை இதில் மட்டும்தான் வளினம்பிகம் வேறெங்கும் மிகாது இதை மட்டும் பணப்போ பண்ணிட்டீங்கன்னா போதும் இதில் தான் குழப்பம் வரும் இரண்டாம் வேற்றுமை விரியில் வலினமிகம் தலையை காட்டு நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகும் அவனுக்கு பிடிக்கும் வன் தொடர் குற்றிய லொஹரத்தின் முன் வல்லின மிகும் வன்தொடம் அப்படின்னா கசடதபரை வன்தொடர் குற்றிய லுகரம் சரிங்களா அதாவது கசடதபரை அடுத்து வந்து குற்றிய லொஹரம் குசுடுதூர் எழுத்து வந்திருந்தால் வள்ளினம் மிகும் இரு பெற்றுக்கொண்டேன் அல்ல இருக்கப்புறம் ரூ குசுடுறதுக்கு அப்புறம் ரூ வருது இருங்கிறது வன்தொடர் குற்றிய வன்தொடர் வல்லினம் எழுத்து அதை தொடர்ந்து வந்து ஒரு ரூங்கிற குற்றிய லுகரம் வந்திருக்கு அப்போது பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார் உங்களுக்கு முதல் வன்தொடர் குற்றிய லொஹரம்னா என்னென்னு தெரியணும் அப்போ தான் அது நீங்கள் எடுக்க முடியும் அடுத்தது ஈறு எதிர்மறை பெயரச்சத்தில் வள்ளினம் மிகும் செல்லா காசு எழுதாக கிளவி எழுதா பாடல் இதெல்லாம் வல்லினம் மிகும் உவமை தொகையில் வல்லினம் மிகும் பாருங்க உவமை உருவகம் இதில் வந்து வல்லினம் மிகும் சரிங்களா அதே போல் உம்மை தொகை எண்ணுமை இதில் வந்து வல்லினம் மிகாது உவமையினையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் எண்ணுமையும் தொகை சாரி உம்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மலர் மலர்பாதம் தாய் தமிழ் அடுத்து உருவகத்தில் வல்லினம் மிகும்னா தமிழ் தாய் வாய்ப்பவளம் அடுத்தது எட்டு பத்து என்னும் பெயர் என்னும் பெயர் முன் வலின இந்த ஒன் டூ த்ரீ இருக்குங்களா அதில் எட்டு பத்து அப்படிங்கிறது பின்னால் மட்டும்தான் வலின மிகமாக எட்டு திசை பத்து காசு இதுக்கு மட்டும்தான் வலின திசை பெயர் அடுத்து வளினமிகம் கிழக்கு கடல் மேற்கு சுவர் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க ஒன்றுமே இல்லை நீங்கள் தான் வந்து இந்த வரியை நல்லா படிக்கிறத விட இந்த அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அடிக்க முடியும் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மகரமையில் முடிந்தால் மகரம் கெட்டு அந்த இடத்தில் வல்லினம் மிகும் வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை வட்டம் அப்படிங்கிறது ஒரு அளவை பெயர் இல்லையா அந்த அளவை பெயர் அதில் வந்து வ அடுத்து வந்து இம் வந்திருக்குது அப்போது வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை பாருங்கள் அதுலேயே ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நிலைமொழி நீற்றெழுத்து மகரமையில் முடிந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் இம்மில் முடிஞ்சு வறுமொழியில் கசெடுதா பண்ணணும் வல்லினம் வந்தால் அந்த மகரம் கெட்டு வந்து வல்லினம் மிகுமா ஓகே வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை அதே போல் பார்த்திங்கன்னா மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் ஓகே அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு முதல் கொடுத்துருக்காங்க மிதந்து சென்றது செய்து பார்த்தது படித்த கவிதை பெரிய தாவரம் இதெல்லாம் வல்லினம் மிக இடங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த சந்திப்பில சரியாக தவறாதலாம் கேட்பாங்க அடுத்தது மிக மிகாது அப்படிங்கிறத பார்ப்போம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அதாவது தம்பி படித்தான் யானை பிளிறியது எழுவாய் எழுவாய் தொடர்கள வலினம் மிகாது அவ்வளோதான் அடுத்தது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வலினம் மிகாது அந்த இந்த எந்தனா மிகும் அது இது எதுன்னா மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது இங்கெல்லாம் வலினம் மிகாது அடுத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் ஆனால் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது ஓகே அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில் இலையை பறித்தேன் வந்திருக்கும் ஆனால் இலைப்பறித்தேன் வராது தொகையில் வந்து வலினம் மிகாது இலை பறித்தேன் அடுத்தது காய் தின்றேன் இதிலலாம் வந்து வலினம் மிகாது அடுத்தது மென் தொடர் குற்றிய லோகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரத்தில் வல்லினம் மிகாது வன் தொடர் குற்றிய லோகரத்தில் வல்லினம் மிகும் மென் தொடரும் இடைத்தொடரும் வல்லினம் மிகாது அதாவது மெல்லின எழுத்தியும் இடையின எழுத்துக்களையும் தொடர்ந்து குற்றிய லுகர சொற்களான குசுடு துபுரு வந்தால் வல்லினம் மிகாது அதான் தின்று தீர்த்தார் செய்து பார்த்தால் அடுத்தது வினை தொகையில் வல்லினம் மிகாது எழுது பொருள் சுடுசோறு பாருங்கள் பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது வினை தொகையிலும் வல்லினம் மிகாது எழுது பொருள் சுடுசோறு இதெல்லாம் அடுத்தது எப்படி அது இது எதில் வல்லினம் மிகாதோ அதுவே போல் அப்படி இப்படி எப்படி என முடியும் சொற்களை தவிர சரி சரி அப்படி இப்படி எப்படி அதில் மிகவும் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் வரும் அதில் மிகவும் அப்படி இப்படி எப்படி என முடியும் சொற்களை தவிர வேறு பிறப்படி என முடியும் சொற்களில் வல்லினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் அங்கெல்லாம் மிகாது இந்த ஏன் மிகு மிகுந்திருக்கு சொல்லுங்க பாருங்கள் வன் தொடர் குற்றிய லொகரத்தை அடுத்து மிகும் அந்த ரூல்ஸ் தான் இங்கே அடுத்தது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது எப்படி வந்து ஓமை தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகுமோ அதுபோல் உம்மை தொகையிலும் எண்ணுமையிலும் வல்லினம் மிகாது தாய் தந்தை வெற்றிலை பாக்கு அதெல்லாம் வந்து தொகை அடுத்த இதெல்லாம் புக் பேக்கு சுட்டு முன் வல்லினம் மிகும் அந்த இந்த அப்படிங்கிறது திசை பெயர்கள் முன் வள்ளினம் மிகும் கிழக்கு மேற்கு திசை அந்த மாதிரி பெயர் எச்சத்தில் வல்லினம் மிகாது இப்போதான் பார்த்தோம் ஊமை தொகையில் வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை வெறியில் வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை வெறி நான்காம் வேற்றுமை வெறி ஆறாம் வேற்றுமை தொகை இங்கே இல்லை அது உண்டு ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது சரி சரி வல்லினம் மிகும் ஐயோ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாது வினை எச்சத்திலும் மிகாது தொகையிலும் வல்லினம் மிகாது பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகாது உருவகத்தில் வல்லினம் மிகும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும் வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்தது இந்த எதிர்மறை சொற்கள் பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கைன்னு மூன்று வகையில் வரும் அதில் என்னென்ன அந்த முடிவு தன்மையில் ஒருமைக்கு வந்து என்ன தன்மைக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு தான் இலக்கண குறிப்பெல்லாம் இலக்கணம்லாம் நல்லா படிக்கணும் ஒருமை பாருங்கள் நான் அல்லேன் அதுவே அல்லன்னு வந்தால் ஆண் அதுவே தன்மை ஒருமைனா நான் அல்லேன் நான் அல்லன்னு கொடுப்பாங்க நமக்கு சரியாக இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் தவறு இந்த மாதிரி குழப்பக்கூடியது தான் சரியாக பார்க்கணும் அதே மாதிரி தன்மை பண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் அல்லோம் நாம் அல்லோம் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை முன்னிலை ஒருமை பார்த்தீங்கன்னா நீ அல்லை நீ அல்லை இதுலேயும் குழப்பம் இல்லை பண்மையில் பார்த்தீங்கன்னா நீ வீர் அள்ளீர் நீ வீர் அள்ளீர்னா முன்னிலை பண்மை அல்லர்னு வந்ததுன்னா பலர்பால் சரிங்களா இந்த படர்கள் பார்த்தீங்கன்னா இந்த லா லா லான்னு தான் முடியும் வருது இந்த லீ லை லோலாம் வந்து தன்மை முன்னிலையில் தான் வருது ஆண் பால் அவன் அல்லன் பெண் பால் பார்த்தீங்கன்னா அவள் அல்லல் பால்னா அவர் அல்லர் ஒன்றன் பால்னால் அஃது அன்று சரிங்களா ஒன்றன் பால்னா அஃது அன்று பலவின் பால்னால் அவை அல்ல அவை பழங்கள் அல்ல அஃது கன்றுக்குட்டி அன்று அஃது கன்று குட்டி அன்று அந்த மாதிரி அஃது மாடன்று மூன்று இடத்திற்கும் ஐம்பாலுக்கு பொதுவான சொற்கள் எழுதுனா வேறு உண்டு இல்லை இதில் பொருந்த கூட கேட்பாங்க வேறு உண்டு இல்லைங்கிறது மூன்று இடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் ஓகே அடுத்து பிள்ளைகளை திருத்தி எழுதுக அதை செய்தது நான் அன்று நான் அப்படின்னா வந்து அல்லன் தான் இல்லை பாரு நானே தவறு பாருங்க அல்லே சரி கரெக்டாக தான் கரெக்டாக சரி சரி சார் நான் அன்றுனா நான் அல்லேன் அதாவது முன்னிலை ஒருமை இல்லையா நான் அல்லேன் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல கண்ணன்கிறது என்னது ஆண்பல் அப்போ கண்ணன் அல்லன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மலர்னால் ஒருமை அப்போது மலர் அன்று சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் சித்தர்கள் அப்படின்னா வந்தது பலர்பால் அப்போ அல்லர் பகைவர் நீ வீர் அல்லர் நீவீர் அள்ளீர் முன்னிலை பன்மை இல்லைங்களா அப்போ நீ வீர் அள்ளீர் ஓகே அடுத்தது சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல அன்றுனா ஒருமை அல்லனா பன்மை உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் நாம் அல்லோம் மணிமேகலை செல்வ வாழ்வே விரும்பியவள் அல்லல் அடுத்தது ஈமய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன செய்வன அல்ல பண்டங்கள் வந்திருக்குல்ல ஈமைத்த பண்டங்கள் அப்போது நன்மை செய்வன அல்ல இந்த நிலத்து உரிமையாளர் நீ அல்லை சரிங்களா கலைச்சல் வரைக்கேன் ஈக்குவிஸ்ட்ரி அப்படின்னா ஏற்றம் விக்டரினா வெற்றி அந்த ரெண்டு மட்டும் தான் முக்கியமானது கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்